1919ல தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா வளர்ந்து வந்தவங்க தான் நடிகை சுகன்யா. புதுநெல் புதுநாத்து அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா இன்ட்ரோ கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சின்ன கவுண்டர், திருமதி பழனிசாமி, இளவரன், இந்தியன், இந்த மாதிரி 50க்கும் மேற்பட்ட வெற்றி படங்களை நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க. கிட்டத்தட்ட எல்லா முன்னணி ஹீரோக்களோடு, அதாவது கமல், சத்யராஜ், கார்த்திக், சரத்குமார், இந்த மாதிரி பல ஹீரோக்களோட ஜோடி போட்டு நடிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் படு பிஸியா நடித்து வந்த இவங்க நடுவுல காணாமலே போயிட்டாங்கல்ல. அண்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2002ல ஸ்ரீதரன் ராஜகோபால் அப்படின்றவங்களோட மேரேஜ் நடந்துச்சு. ஆனா இவங்களோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நிலைக்காமலே போயிடுச்சு. கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே ஒரே வருஷத்துல பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் இந்த தம்பதிக்கு ஒரு மகள் கூட இருக்காங்க. விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறமா சில படங்களையும் சில சீரியல்லையும் குணச்சித்திர வேடத்துல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரி பல மொழி படங்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்களை சுத்தி சில சர்ச்சைகள் சோசியல் மீடியால வந்துட்டே இருக்கு இல்லையா. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்படின்றது பல பேருக்கு தெரியும். ஆனா இது வரைக்கும் அவங்களோட மகள சுகன்யா அதிகம் வெளியே காட்டியதே இல்ல. இப்போ இவங்களோட மகளோட போட்டோ தான் சோசியல் மீடியால வைரலா வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.